ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமேல்ட்டு டெய்லிக்கும் திருக்குறளை டக்கு டக்குன்னு அஞ்சு குரல் பார்க்கலாம். குரூப் டூ வரப்போகுது இல்லையா? ஸோ திருக்குறளோட நம்ம பெருமை முதல்ல பார்த்துடலாம். இறைவன் மனிதனுக்கு சொன்னது வந்து கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இப்போ ஏற்பட்ட குரலை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்து அதோடய மீனிங்கையும் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஸ்கூல் வைஸாக உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி. ஸோ விருந்தோம்பல்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். விருந்தோம்பல்னால் என்ன? குரல் படிக்கிறேன். விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்று அன்று. திருப்பி சொல்கிறேன். விருந்து புறந்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்று அன்று. அப்படின்னா என்ன? அதாவது நம்மளுக்கு அமிழ்தமே கொடுத்தா கூட, அப்போ நம்ம வீட்டில் விருந்தினர் இருக்காங்க இல்லையா, கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, அப்போது அவங்களுக்கு கொடுக்காம நாம் மட்டும் சாப்பிட முடியுமா? ஸோ அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த குரல் பார்த்தோன்னா, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. திருப்பி சொல்கிறேன். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்ச மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கா, அது வந்து என்ன ஆகுமா, நம்ம வந்து சும்மா ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே, மோர்ந்து பார்த்தாலே வந்து வாடிடுமா? அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டோ விருந்தினரோ வந்தாங்கன்னா நம்மளோட முகம் மாறினாலே அவங்களோட உள்ளம் வாடிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்கலாம் கல்லாமை. கல்லாமைனா என்ன என்னன்னு பார்க்குறோம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். திருப்பி சொல்கிறேன். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அதாவது நம்ம களவாடலாம்னா திருடலாம்ன்றது, நம்ம திருடணும்னு அவசியம் கூட இல்லை, நம்ம மனசில் நினச்சாலே அது ரொம்ப தீமையானதான் அடுத்தவங்களோட பொருளை எடுக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு தீமையான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்க்கலாம். களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். என்ன சொல்கிறாரு? களவு, களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டே போகிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட, ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னா அது அழிஞ்சிடுமா? ஸோ அப்படி நம்ம வந்து செல்வத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்க்கலாம் ஊக்கமுடைமையில் பார்க்கலாம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். என்ன சொல்கிறாங்க? நம்மளோட ஊக்கம் தான் நம்மளுக்கு நிலையான செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றது எல்லாமே நம்மளுக்கு நிலைச்சி கூட நிற்காது, அழிஞ்சு விடக்கூடிய செல்வம் தான் மற்றதெல்லாம். நம்மளோட ஊக்கமே நம்மளுக்கு நிலையான செல்வம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நாமெல்லாம் எப்பவுமே ஊக்கமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.